நிலக்கோட்டை அருகே ரேஷன் கடையில் வழங்கிய பிளாஸ்டிக் அரிசி, பொதுமக்கள் அச்சம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள எத்திலோடு ரேஷன் கடையில் கலந்த சில தினங்களுக்கு முன்பு பொதுமக்களுக்கு ரேஷன் அரிசி விநியோகம் செய்யப்பட்டது. இந்த அரிசி வாங்கி சென்ற பொதுமக்கள் வீட்டில் அரிசி ஊற வைத்தபோது அதில் ஒரு சில அரிசிகள் அப்படியே மேலே மிதந்து வந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் பிளாஸ்டிக் அரிசி என நினைத்து பதறி அடித்துக் கொண்டு எத்திலோடு ரேஷன் கடை முன்பு திரண்டனர். உடனே அங்கிருந்த விற்பனையாளர் பொதுமக்களிடம், கடந்த 2 மாதங்களாக அரிசியில் செறிவு ஊட்டப்பட்ட அரிசிதான் வழங்குகிறது, அந்த அரிசியைதான் வழங்கப்பட்டது, அந்த அரிசியை சாப்பிட்டால் சற்று கூடுதலான சத்து கிடைப்பதாக மேல் அதிகாரிகள் எங்களிடம் கூறியிருந்தார்கள், ஆகையால் பயப்படாமல் அரிசியை கீழே போடாமல் சாப்பிடலாம் என்று கூறினார். இதனை அப்பகுதி பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ளாமல் முற்றுகை ரேஷன் கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். உடனடியாக இதுகுறித்து நிலக்கோட்டை வட்ட வழங்கல் அலுவலர் தங்கேஸ்வரியிடம் கூறப்பட்டது. உடனடியாக பொதுமக்களிடம் இதுகுறித்து அரசு தரப்பில் வழங்கப்பட்ட அரிசிதான் வழங்கப்பட்டுள்ளது, அதில் சத்துக்கள் நிறைந்த அரிசியாக விநியோகிக்கப்பட்டுள்ளது, நிச்சயமாக இது பிளாஸ்டிக் கலந்த அரிசி அல்ல எனக் கூறி சமரசம் செய்தார். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இருப்பினும் பொதுமக்கள் மத்தியில் வழங்கப்பட்ட அரிசி தண்ணீரில் மிதப்பதால் பிளாஸ்டிக் அரிசி ஆகஸ்ட் இருக்கும் என்ற அச்சத்தில் இருக்கிறார்கள். எனவே இதுகுறித்து தக்க பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அல்லது அந்த அரிசியை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கேட்டா செறிவூட்டப்பட்ட அரிசின்னு சொல்லி கும்பலையால ஏமாத்துறீங்க. படிக்காத பாமர மக்களுடைய வயிற்றுல விஷத்தை கலக்கக்கூடிய செயல வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்க. செறிவூட்ட அரிசின்னு சொல்லி அதுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்துல நாளைக்கு நாங்க உண்ணாவிரதம் உட்காருவோம். கண்டிப்பாக இது வந்து மாவட்ட அளவுல பெரிய விஷயமாகும். மாவட்ட ஆட்சியர் இதுக்கு கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அண்ணது யாரு இல்ல உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்களே, இல்ல நீங்களா சொல்றீங்களா? இது செறிவூட்ட யார் சொல்லிவிட்டா? யாருன்னு சொல்லிவிட்டா? செறிவிட்ட அரிசின்னு இது சத்தான உணவு அப்படின்னு சொல்லிவிட்டாரு. உணவுத்துறை அமைச்சர் சொன்னாரா, இல்லை இங்கே இருக்கிற லோக்கல் ஒன்றிய செயலாளர் சொன்னாரா, இல்லை மாவட்ட செயலாளர் சொன்னாரா, இல்லை மு க ஸ்டாலின் சொன்னாரா, யார் சொன்னாங்க? இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அப்போ மக்கள்கிட்ட சொன்னீங்க, அது யார் சொன்னா? உங்களுக்கு ஒரு தகவல் வந்துருக்குல்ல? அப்போ இல்லை நீங்களா சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் கலந்தீங்களா? நீங்கள் கலந்தீங்களா? என் பேர் வளர்மதி, ஊர் எத்திலோடு எத்திலாட்டு கிராமத்தில் வந்துருக்கோம். இந்த அரிசி கேட்குற பையெல்லாம் பேன் விளந்து அப்படி கலப்படமாக போடுறீங்க அப்படின்னு கேட்டால், இது சத்து அரிசி, இது கரைச்சி போடாமல் சோறை சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு வகுத்துக்கு சேர மாட்டுது, ஏன் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க போடுறீங்கன்னு கேட்டால், இல்லை நீங்கள் இதை சாப்பிட்டாக்க நல்லதுன்னு சொல்கிறாங்க சார். அதனால தான் நாங்கள் இப்போ அங்கே வரவும் நாங்கள் பொது நாங்கள் பேசிக்கிட்டோம். இந்த அரிசி என்றைக்கு வாங்கினீங்க? ஒரு வாரம். ஒரு வாரமா? உங்கள் காட்டுக்கு எத்தனை கிலோ அரிசி போடுறாங்க? 20 கிலோவா? இந்த இந்த அரிசி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அரிசி போடுற சேல்ஸ்மேன்ட்டிங்க கேட்டீங்களா? கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? அது அங்கேருந்து வரது, நாங்கள் எங்கள் வீட்டை தயாரிக்கிறோம், எங்கள் வீட்டை தயாரிக்கிறோம், அங்கேருந்து வர நாங்கள் போட்டுத்தே ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நாங்கள் என்னம்மா வளர்த்தோம், நாங்கள் எங்கள் வீட்டில் தயாரிக்க கிடையாது, கவர்மெண்டில் வருது நாங்கள் வாங்கி சாப்பிடுறோம், நீங்கள் வாங்கி சாப்பிடுவோம். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் எத்திலோடு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையிலேருந்து மக்கள் வந்து நிறையா பேர் வந்து புகார் சொன்னாங்க. வந்து பார்த்தா ரேஷன் கடையில் வழங்கப்பட்ட அரிசியில் பிளாஸ்டிக் அரிசிகள் அப்படியே ஊறி உதிர்த்து போய் மிதந்துக்கிட்டு இருக்குது. இதை பெண்கள் ஆண்கள் எல்லாரும் போய் ரேஷன் கடை ஊழியர் விற்பனையாளர்கிட்ட கேட்டால் இது வந்து செறிவூட்டப்பட்ட அரிசி, இதை சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் இதை சாப்பிட்டா 3 நாளில் கண்டிப்பாக பாம்பர மக்கள் செத்து போயிடுவாங்க. இது செரிமானம் ஆகாத பிளாஸ்டிக் அரிசி. இதை நாங்கள் வந்து ஆய்வு பண்ணி இன்றைக்கி வந்து உங்கள் மக்கள் மத்தியில் தெரிவிச்சிருக்கிறோம். இதுக்கு உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது தடுத்து நிறுத்தப்படாவிட்டால் மீண்டும் கடுமையான உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்படும் என்று இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம் நாங்கள்.